பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், போதுண்டி நடிச்சது, கைய கீழே இறக்கு. ஏண்டி உனக்கு அபார்ஷன் பண்ணத நீயே அந்த கிழவிக்கு போன் பண்ணி சொல்லுவ? எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மேடம், உண்மையாவே நான் எதுவுமே சொல்லல மேடம். ஐச்சி, வாய முடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது நினைச்சியா? இப்படி வீங்கி போயிருக்கேக்கா, கிழவிங்கெல்லாம் இப்படி அடிப்பாளுங்கன்னு எனக்கு தெரியாம போச்சே பத்மா. அண்ணி, அது வயிறு மஞ்ச கட்டையா இருக்கும் போல இருக்கு. அதான் கண்ணம்லாம் அப்படி பண்ண மாதிரி வீங்கி போயிருக்கு. அதுவும் இல்லாம அடிபட்டதுக்கு அப்புறம் சும்மா அடி வாங்கின வில்லனுங்க மாதிரியே பேசுறீங்களே. அடிப்பட்ட மாதிரி வெளியே காட்டிக்காம கொஞ்சம் நார்மலா இருக்கா? என்னால இருக்க முடியலடி. அந்த கழுவி கிட்ட நான் வீர வசனம் பேசிட்டாலும் அவ கொஞ்ச நேரத்துல எனக்கு மரண பயத்தை காட்டிட்டாடி. நல்ல வேளை அண்ணியும் மாப்பிள்ளையும் அந்த நேரத்துல இல்ல, இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? சரி சரி, இத்தனால நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் பழம் போயிருக்கும். அக்கா, அதான் ஒண்ணும் நடக்கலல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க? கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ரெஸ்ட் எடு. எப்படி கண்ணை மூட முடியுது? கண்ணை மூடினாலே அந்த கிழவு தாண்டி என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. அவ என்ன அடிச்சப்ப கூட நான் பயப்படலடி. ஆயா, மாப்பிள்ளையும் அண்ணியையும் அந்த கிழவி ரூம் ரூமா தேடி போனா பாரு. அது தாண்டி இன்னும் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அவங்க இங்க வந்து அந்த கிழவி அவங்க கிட்ட போய் ஏதாவது ஒளரி வச்சிருந்ததுன்னா, ஐயோ, அத நினைச்சாவே பயமா இருக்குடி. ஆனா அந்த கிழவிய சும்மா விடக்கூடாதுடி. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இரு இரு இரு. ஐயோ, என்னாச்சு குணா? ஏன் இப்படி கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு, செவந்து வேற போயிருக்கு? அது ஒண்ணும் இல்ல நீ, பல்லு வலி, அதான் வீங்கி இருக்கு. நீ பண்ண காரியத்துக்கு பல்லு மட்டும் வலிக்க கூடாதுடி, உடம்பு முழுக்க ரணமா வலிக்கணும். பல்லு வலினா வீக்கம் இப்படி இருக்காதே, கண்ணத்துல விரல் பட்டு செவந்த மாதிரி இருக்கு. வலிக்காக முடியாம அமுக்கி புடிச்சேன், அவங்களே அடிபட்டு கண்ணை வீங்கி போய் கிடக்குறாங்க. நீங்க அவங்க கிட்ட இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அடிபட்டுச்சா? எங்க அடிபட்டுச்சு, யார் அடிச்சா, என்னாச்சு குணா? அடி எல்லாம் பண்ணல நீ. அடிபட்டெல்லாம் இல்ல நீ, வலிப்பட்டதான்னு மாத்தி சொல்லிட்டாரு. அதான் வலிப்பட்டுதான். நீங்க இப்படி லாயர் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டா வீங்கின வாயை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? வலிக்கும்ல. சரி சரி, என்கிட்ட டேப்லெட் இருக்கு, நான் அதை தரேன், அதை சாப்பிட சரியாயிடும்.
ஆண்டி, ஃபேஸ் எல்லாம் வீங்கி போயிருக்கு. வாங்க ஆண்டி, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். வேணாம் அப்படி, வேணாம் ஹாஸ்பிட்டல் வேணாம். முதல்ல கவி போனா, அதுக்கப்புறம் நீங்க போனீங்க, அதுக்கப்புறம் அஞ்சலி போனா, இப்ப நானா? எனக்கு ஹாஸ்பிட்டலே வேண்டாம். நீங்க போங்க மாப்பிள, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, ஏன் கேக்குற? கண்ணு வீங்கிருக்கத பார்த்தா பல்லு வலி மாதிரி தெரியலையே. யார்கிட்டயோ செமத்தியா வாங்கின மாதிரி இருக்கே. இவர் ஒருத்தர் பெரிய சிபிஐ ஆபீசர் மாதிரி வீங்கின கண்ணத்தையே பார்த்துட்டு போறாரு. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கேட்டு வலிக்கிறது. அந்த கழுவி கண்ணத்துல அடிச்சது கழுத்து வலிக்க வலிக்கிறது. கழுத்தை திருப்ப கூட முடியல பத்மா. ஐயோ ஐயோ, கொஞ்சம் ஐயோ. நீங்க வாய் சும்மா இருக்க மாட்டீங்க? உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கண்ணா? வில்ல நஷாங்க மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருக்கீங்க. அது தங்கு ஸ்லிப் ஆகி அப்படி சொல்லிட்டே. அடிக்கடி இப்படி ஸ்லிப் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உள்நாக்கு வரைக்கும் மொத்தமா அறுத்தெறிஞ்சிருவேன். பாத்துக்கோங்க. தங்கச்சி வலிக்கிறது. உனக்கு பயந்து நான் இங்க இருந்து போனேன்னு நினைச்சுக்கிட்டியா? இல்ல, என் பேத்தி அழுவுறத என்னால பார்க்க முடியல, அதனாலதான் இங்க இருந்து போனேன். ஆனா வீட்டுக்கு போனாலும் நீ என் பேத்திக்கு செஞ்சத நினைச்சு என்னால பொறுமையா இருக்கவே முடியல. ஒன்னு